அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யு சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதிலிருந்து கண்ணதாசன் கண்ணதாசனை பற்றிய முக்கியமான கேள்விகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கு வழங்கக்கூடிய இலவசமான வகுப்பு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுரதா வாணிதாசன் நிறைய பற்றி போட்டிருக்கும் முடியரசன் எங்களை பற்றி போட்டிருக்கோம் வீடியோக்கு செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அல்லது நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி கண்ணதாசை பற்றி என்னென்ன குறுப்புகள் இருக்குது எப்படி எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல கனதாசன் பத்தி வாழ்க்கை குறிப்பு பார்க்கணும் இயற்பெயர் முத்தையா ஊர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி பெற்றோர் பாத்தீங்கன்னா சாத்தப்பன் விசாலாட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு சோ அப்போ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இயற்பயர் இது முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா இயற்பெயர் மட்டும்தான் ஓகேவா முத்தையா அப்படிங்கிற இயற்பயர் கொண்டவர் தான் யார் கண்ணதாசன் அவர் ஊர் கேட்க சான்ஸ் இருக்குது ஜஸ்ட் மாவட்டம் அல்லது ஊர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல் பட்டி அவ்வளோதான் ஸோ பெற்றோர் காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேட்குறது ரேர் தான் ஓகேவா ஸோ இயற்பையர் முத்தையா ஊர் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல் பட்டி அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்கன்னா புனைப்பெயர் கொடுத்துருக்குறாங்க புனைப்பெயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க மேலே உருவாக ஆல்ரெடி போட்டிருப்பேன் காரைமுத்து புலவர் வனங்காமுடி கமகப்பிரியா பார்வதிநாதன் துப்பாக்கி ஆரோக்கியசாமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் வழங்கக்கூடக்கூடிய புனைப்பெயர்கள் அடுத்து வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க கவியரசு கவி சக்கரவர்த்தி குழந்தை மனம் கொண்ட கவினர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அது புனை பெயர்கள் இது வேறு பெயர்கள் அடுத்து படைப்புகள் அதாவது நூல்கள் கொடுத்துருக்காங்க நூல்கள் பார்க்கலாமா மாங்கனி ஆட்டணத்தி ஆதிமந்தி கவிதாஞ்சலி பொன்மலை அம்பிகா அழகு தரிசனம் பகவாத் கீதை விளக்க உரை ஸ்ரீ கிருஷ்ணா கவசம் அர்த்தமுள்ள இந்து மதம் பாரிமலை கொடி சந்தித்தேன் சிந்தித்தேன் அனார்கலி தெய்வ தரிசனம் இயேசு காவியம் பேனா நாட்டியம் ஓகேவா அவர் இறுதியாக எழுதிய காப்பியம் யாரு கண்ணதாசன் அடுத்து நாவல்கள் சேரமான் காதலி குமரி கண்டம் வேலவன் குடி திருவிழா விளக்கு மட்டுமா சிவப்பு ஆயிரங்கால் மண்டபம் சிங்காரி பார்த்த சென்னை ஊமையன் கோட்டை ராஜ தண்டனை சிவகங்கை சீமை இதிலிருந்து சேரமான் காதலிங்கிறது பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றது முக்கியமான கொஸ்டின் கண்ணம் கண்ணதாசனுடைய எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுன்னு சொல்லி கேட்கலாம் என்ன நூல் சேரமான் காதலி அடுத்து தன் வரலாறு அதாவது தன் தன்னை பற்றி சுயசரிதை நூல் வனவாசம் மனவாசம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி எழுதிய முக்கியமான நூல்கள் அடுத்து கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் கொடுத்துருக்குறாங்க தென்றல் கண்ணதாசன் சண்ட மாருதம் முல்லை தென்றல் திரை கடிதம் திருமகள் திரை ஒளி மேதாவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை நடத்திய இதழ் சொல்ல முடியாது அவர் கவிதை எழுதி இதழாக இருக்கலாம் இந்த மாதிரி இதழ்களும் இதில் கொடுத்துருப்பாங்க அடுத்து முக்கியமான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் துறையில் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகள் பாடல்கள் எழுதியுள்ளார் ஸோ அவர் முக்கியமான ஒரு தொழில்னு கேட்டிங்கன்னா திரைப்படத்துறையில் பாடல் எழுத தான் நிறையா பாடல் நீங்கள் அடிச்சு பாருங்க யூடியூப் இருக்குது இல்லையா ஸோ யூடியூப்பில் நீங்கள் கண்ணதாசன் தத்துவ பாடல் அடித்தாலே போதும் இல்லையொரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வரும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல சாங்காக தான் இருக்கும் ஓகே அதாவது கேட்க அதில் உள்ள கருத்துகள் தத்துவ பாடல்கள் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ஓகேங்களா கேட்டு பாருங்கள் டைம் கேட்டு பாருங்க ஜஸ்ட் நல்லாயிருக்கும் இவர் கடைசியாக எழுதிய பாடல் ஏசுதாஸ் குரலில் அமைந்த கண்ணே கலைமானே பாடலாகும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்த பாடல் கண்ணே கலைமானேன்னு ஒரு பாட்டு வரும் ஸோ அதுதான் அவர்கள் கடைசியாக எழுதினது அதை பாடியது யாரு யேசுதாஸ் பாடியது சேலம் மாவட்டம் சலகண்டாபுரம் பா கண்ணன் என்ற நாடக ஆசிரியரின் தாசன் மாணவர் அடுத்து இவர் பற்றி சிறப்பு கொடுத்துருக்காங்க சவுந்திர கைலாசம் தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதை அவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யாரு சவுந்திர கைலாசம் ஒருவர் யாரை பற்றி சொல்லியிருக்காரு கண்ணதாசனை பற்றி சொல்லியிருக்காரு தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதை அவன் பாருங்க அதாவது மதுபானங்கள் அறிந்துட்டு இருந்தால் கூட அவர் வந்து எனது கவியை அதாவது கவிதை எழுதுவார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாரதி கண்ட கனவு திட்டமான சேது சமுத்திர திட்ட கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற பாடிய கவிஞர் ஸோ சேது சமுத்திர திட்டம் இந்த வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை அதை நிறைவேற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடலாம் பாடிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்ணதாசன் கவிதைகள் என் நூல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்தியாவில் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தமிழக அரசின் அரசவைக் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அண்ணாமலை அரசர் நினைவு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சேருமான் காதலியின் நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது ஸோ இந்த இயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா சே சேருமான் காதலின் நூல் சாகித்ய அகாதமி பரிசு வாங்கிய ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று ஸோ அதே மாதிரி சேரமான காதலிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாவல் அடுத்து மேற்கோள்கள் காலை குளித்தழிந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பனவே கார்கூந்தல் பின்னலிட்டு போற்றுபோர் போற்றற்றும் புழுதிவாரி தூற்றுபவோர் தூற்றற்றும் தொடர்ந்து செல்வேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ மலை கூட ஒரு நாளில் தேனாகலாம் மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம் ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மாவின் நடக்கின்ற செய்யாகுமா இது பாடல்கள் தான் எல்லாமே அவருடைய பா எழுதிய முக்கியமான பாடல்கள் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த பாட்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ இது ஒரு முக்கியமான பாட்டு தான் மேக்ஸிமம் எல்லோரும் கேட்டிருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் அவருடைய இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க இது தெரியல எனக்கு பழைய புக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து பழைய ஸ்கூல் புக்குன்னு நினைக்கிறேன் சாந்தம் அமைதி பேதங்கள் வேறுபாடுகள் இரக்கம் கருணை மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் தத்துவம் உண்மை அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பில் இப்போ நியூ புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஏழாம் வகுப்பில் மூணாவது டைம் இருக்கும் மலைப்பொழிவு அப்படிங்கிற பாடல் கொடுத்துருப்பாங்க அது கண்ணதாசன் தான் ஸோ அதில் உள்ள முக்கியமான அந்த புக் கொஸ்டினை பார்க்கலாம் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது டேஸ் என்ன ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பொறுமை சாந்தக உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர் உலகம் முழுவதையும் பெறுவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலகம் ஓகேவா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் புக் பேக் தான் நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பார்த்தா போகுது மலையளவு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது மலைக்கூட்டல் அளவு தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது தன் கூட்டல் நாடு இவை இல்லாது என்பதனை சேர்த்தது கிடைப்பது இவை இல்லாது இதுதான் ஆன்சர் அடுத்து பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க சாந்தம் அப்படின்னா அமைதி இந்த ஆன்சர் ஓகேவா மகத்துவம் அப்படின்னா சிறப்பு தாரணி அப்படின்னா உலகம் இரக்கம் சாரி இரக்கம் அப்படின்னா கருணை இது பார்த்தீங்கன்னா இருந்து எடுத்துருக்குறாங்க முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் இயேசு காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன் டேஷ் உடையாரோ நற்பெயர் பெற்றவர் ஆவார் இரக்கம் உடையவரோ நற்பேர் பெற்றவர் ஆவார் ஆசையில் விழுந்த மனித வாழ்வு டேஸ் போன்றது பாலைவனம் போன்றது கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் கண்ணதாசன் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல கொடுத்துருப்பாங்க காலக்கணிதம் அப்படிங்கிற பெயர்ல கொடுத்துருப்பாங்க சோ அதில் பாடலை கொடுத்திருக்காங்க பாருங்க கவினன் யானோர் காலக்கணிதம் கற்போடு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் முளைமுக பொருளையும் செல்வம் இசை இவை சரி என்றெல்லாம் இம்புவதென்ற தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவன் யானுமே அறிந்தவை அறிக இது பார்த்தீங்கன்னா காலகானிதம் அப்படிங்கிற பாடல் கண்ணதாசன் வெளியிட்ட பாடல் அதில் கொடுத்துருக்காங்க அந்த புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம் காலகணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் டேஸ் இகழ்ந்தால் என் மனம் இருந்து விடாது இது பார்த்திங்கன்னா ஒரு வரி பாடல் வரியில் கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கொள்வார் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தடாது இதில் பார்த்திங்கன்னா அந்த சிறப்பு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு அடி எதிகை வந்திருக்குது ஓகேவா கொள்வார் உள்வாய் அதாவது அடினா என்னது இது ஒரு அடி இது ஒரு அடி அதெல்லாம் இரண்டாம் இழுத்து ஒண்டி வர தொடுப்பது எதுகின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் இல் இல் வந்திருக்குது அதனால எனது இது வந்து அடி எதுகை அடுத்து குறிப்பு கொடுத்துருக்காங்க கொள்கை குறைக்கன்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று காலக்கணிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உருவகம் ஆக்கல் அழித்தல் அழித்தல் தொழிற்பயர்கள் தெரியும் அதான் இல் இல்லாதது அல் இல் கை இதில் முடிஞ்சால் எனது தொழிற்பயர் கொள்க எழுதுக எனது வியங்கோல் வினைமுற்று கொள்வோர் வினையால் அடையும் பெயர் அறிந்து வினையச்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு கொடுத்துருக்குறாங்க இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் காலத்தை வெல்பவன் யாரு கவிஞன் கண்ணதாசனின் இயற்பெயர் யாது முத்தையா கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல் பட்டி கண்ணதாசன் முதன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா கலங்காதிரு திருமணமே கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு டேஸ் உணர்த்தினார் மெய் மெய்யியலை உணர்த்தினார் சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் எனது சேரமான் காதலி தமிழக அரசின் அரசிய கவிஞராக இருந்தவர் யார் கண்ணதாசன் கண்ணதாசன் அச்சய பாத்திரம் என்று எதை குறிப்பிடுகிறார் தத்துவம் கண்ணதாசன் தன் வாக்கு மூலங்களை சாரி வாக்கு மூலங்களாக எவற்றை குறிப்பிடுகிறார் வளமார் கவிகளை மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யார் கண்ணதாசன் கவினன் யானோர் கால கணிதம் இவ்வடிகளில் அமைந்த நயம் கேட்குறாங்க என்னது மோனை முதலெழுத்து ஒன்று வருவது அப்படின்னா கவினன் கால கணிதம் இதில் வர முதலெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் க அது வந்து என்னது மோ மோனை முதலெழுத்து ஒன்றுப்பது புகழ்ந்தால் என்னும் சாரி புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இவ்வடிகளில் அமைந்துள்ள முரண் சொல் எது என்னு என் என் மனம் அதாவது என் உடல்னா என்னது என்னோடய உடல் அது ஆப்போசிட் என்னது என் மனம் உடலில் தான் மனம் இருக்குது மறுபடியும் தனியாக சொல்லியிருக்காங்க புல் அரிக்காது இறந்து விடாது புகழ்ந்தாள் இகழ்ந்தால் புகழ்ந்தாள் இயன் மனம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இதில் கரெக்டானது பார்த்தீங்கன்னா புகழ்ந்தால் இகழ்ந்தாள் இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ அதாவது முரண் அப்படின்னா ஒன்றும் இல்லை எதிர் சொல்லாக இருக்கணும் பகல் இரவு வேற என்ன இருக்குது சந்திரன் சூரியன் இந்த மாதிரி எதிரெதிர் சொல்லாக இருக்கணும் ஓகேவா அதாவது கொடுத்துருக்காங்க இதில் கரெட்டானது பார்த்தீங்கன்னா புகழ்ந்தாள் இகழ்ந்தாள் கவினன் யானோர் கால என்று கூறியவர் கண்ணதாசன் மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் கண்ணதாசன் மண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் கண்ணதாசன் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கு ஒரு பாடல் கண்ணதாசன் எழுதியது தமிழாய் எழுதுவோம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் இருக்கும் ஓகேவா முச்சங்கம் கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கள் துள்ள அளப்பரிய பொருள் கூட்டி மகா மகாசுவம் மிகுந்த கவிக்கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைந்த பெருமாட்டி அப்படின்னு சொல்லி பாடல் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதியதான் அதில் முதல்ல பார்த்துக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சொல்லும் முறையை கொடுத்துருக்காங்க மன்றம் அப்படின்னா அவை மண்டபம் அப்படின்னா மக்கள் கூடும் இடம் குன்று அப்படின்னா சிறிய மலை குன்று அப்படின்னா உருண்டை அப்படிங்கிறது ஒரு பொருளையும் வரக்கூடியது லே லே வேறுபாடு கலைநுட்பம் அறிவு கலை மூங்கில் மலை குன்று மலை வான்மலை தலை உடல் உறுப்பு தலை அப்படிங்கிறது வளர் அல்லது இலைன்னு சொல்லலாம் விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதிப்பு விலை அப்படின்னா விருப்பம் இந்த ரேராக கூட தன்னகரம் இந்த ர சிறப்பு ரகம் சாரி வேறுபாடு ஓகேவா மரம் தாவரம் மரம் அப்படின்னா வீரம் அறம் அப்படின்னா கருவி அறம் அப்படின்னா தர்மம் அடுத்து புக் பேக் கொடுத்துருக்காங்க புக் பேக் மட்டும் பார்த்துருவோம் வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் எவ்வாறு தெரியும் லகரம் ரகரமாகும் அதாவது இந்த லகரம் இந்த ரகரமாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்து வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் எவ்வாறு தெரியும் இவற்றில் எதுவும் கொடுத்துருக்காங்க எதுவுமே வராது ஓகேவா எழுதும்போது வரும் பிழைகளை டேஷ் வகையாக பிரிக்கலாம் நான்கு வகையாக பிரிக்கலாம் உயிரெழுத்துக்கள் எத்தனை பனிரெண்டு உயிரெழுத்துக்களின் வகை ரெண்டு குறில் நெடில் அதாவது உயிர் குறியில் உயிர் நெடில் மெய்யெழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு மெய்யெழுத்துக்களின் வகை மூன்று என்னலாம் மல்லினம் மல்லினம் இடையினம் உயிர் மெய்யெழுத்துக்கள் எத்தனை இரநூத்தி பதினாறு உயிர் மெய் குறியில் எத்தனை தொண்ணூறு உயிர் மெய் நெடில் எத்தனை நூற்றி இருபத்தி ஆறு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெட்டு எழுத்துக்களில் சொல்லில் தொடக்கமாக வரும் எழுத்து இதில் முதல்ல வரக்கூடிய ஒரே எழுத்து பார்த்தீங்கன்னா ஞ அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும் அதாவது தொடக்கத்தில் சொல்லியின் இறுதியில் வராத எழுத்தை கண்டறிய ர ல ர கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் ந அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் வராது சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை எங்க தமிழில் கிரீடம் பிரியா என்பவை டேஸ் மொற்களாகும் வட மொழி சொற்களாகும் தமிழ் சொல் டேஸ் மெய்யோடு முடியாது வல்லின மெய்யோடு முடியாது எட்டு இரு என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் டேஸ் என்னும் வரிசையே வரும் க சரியான கூட்டணியை கண்டறிய வல்லின மெய்கள் ஈரோட்ராய் வரா எட்டு இரு என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை இக்கு இச்சு இத்து பிப்பு ஆகியவற்றின் பின் அவற்றின் அவ்வெழுத்து வரிசைகளை வரும் மூன்றும் சரிதான் மூன்று கூட்டுமே சரிதான் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் ர அந்த ரெண்டு எழுத்து பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் வராத எழுத்துக்களாகும் ஆயுத எழுத்து சொல்லின் டேஸில் மட்டுமே வரும் எங்கள் கடைசியில் மட்டுமே வரும் வெயிட் பண்ணுங்கள் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் மட்டும்தான் இடையில் மட்டும்தானே வரும் ஓகேவா மாற்றிக்கொடுப்பாங்க நினைக்கிறாங்க சார் பார்த்துக்கலாம் மெல்லின எழுத்துக்களில் சொல்லின் தொடக்கமாக வராதவை ஏ மே ரெண்டும் மட்டும் வராது டேஷ் என்னும் எழுத்துக்களுக்குப் பின் வியங்கோல் உனை முற்றுகள் விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நீர்க்கும் இ இரு ஒற்றுகள் மட்டும் ஈரோட்டாய் வரும் மூன்றும் சரி எல்லாமே எல்லாமே சரிதான் தனிக்குறியில அடுத்து டேஸ் ஒற்றுகள் வரா ர ல அப்படிங்கிற ஒற்றுகள் வராது லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் டேஸ் திரிவது உண்டு நகரமாய் திரிவது உண்டு லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் நகரம் டேஷ் தெரிவது உண்டு டகரமாய் தெரிவது உண்டு லகரத்தை தொடர்ந்து மில்லினம் வரின் லகரம் டேஷ் தெரிவது உண்டு நகரமாய் தெரிவது உண்டு சரியான கூற்றை கண்டறிக்க இயக்குனர் இயக்குனர் உறுப்பினர் வீட்டினர் எது மட்டும் தவறாம் ரெண்டு மட்டும் தவறாம் ஓகேவா இயக்குனர் அப்படிங்கிறது வராது இயக்குனர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நே இயக்கும் நபர் அப்படிங்கிறது தெரியணும் ஆளுநர் ஆளும் நபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுருக்கி சுருக்கி நதின மயில்தான் அப்போ நே அப்படிங்கிறதான் வரும் அனுப்புனர் சொல்றாங்க அனுப்பும் நபர் அப்போ அனுப்புனருக்கு இந்த நேரம் தான் போடணும் ஓகேவா ஓகே இதோட முடிஞ்சுதுங்க ஓகே ஸோ கணதாசை பற்றி முக்கியமான கொஷ்னி எல்லாமே பார்த்தாச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த அவர் சார்ந்த ஸ்கூல் புக்கள் கொடுக்கப்பட்ட வினாக்களும் நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ இதை பற்றிய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் சாரி பிடிஎஃப் நம்ம டெலிமேம் சேனல் கொடுக்கணும் ஜாயின் பண்ணிக்கோங்க குறுப்பு படிக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மிகவும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம்